நான் மலையில இருக்கும்போது எனக்குள்ள ஒரு சுதந்திரத்தை உணர்றேன். அது எனக்கு தியானம் பண்ணுவது போல. நீங்க ஒரு மாயமான ஆன்மீக உலகத்துல இருப்பீங்க. நான் அங்க இருக்கும்போது எனக்கு ஆன்மீக உணர்ச்சி ஏற்படும். இவர் ஒரு மலை ஏறுபவர், உலகின் உச்சிக்கு சென்றவர். அவர்தான் அன்ஷு ஜாம்சன்பா. எவரெஸ்ட் மலை சிகரத்தை ஒரே சீசனில் இரண்டு முறை ஏறிய முதல் பெண். அவர்களுக்கு சுதந்திரம் என்பது உலகின் உச்சிக்கு செல்வதுதான். நான் என் வாழ்க்கையில ஏதாவது பெருசா மற்றும் மாறுதலா செய்ய விருப்பப்பட்டேன். நான் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்ய முயற்சி செஞ்சேன். நான் அப்படித்தான். ஒவ்வொரு மலை ஏறுபவருக்கும் எவரெஸ்ட் ஏறுவது ஒரு கனவு. எனக்கு அது ஒரு நீண்ட தூர கனவு. எனக்கு தைரியம் இல்ல, ஆனா முயற்சி செய்ய ஆசை. என்னால ஏற முடியுமா இல்ல முடியாதா? நான் மனசுல உறுதி எடுத்துக்கிட்டேன், ஒரு நாள் எவரெஸ்ட ஏறுவேன். உடல் வலிமையை விட மன வலிமை தேவை. நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும். நீங்க உங்க உடல் ரீதியா, மனநிலை, நிதி நிலைமை எல்லா விஷயத்துக்கும் முயற்சி செய்ய வேண்டும். எப்போதும் என் ஷேர்பா கிட்ட கேட்பேன், நீ என்ன நினைக்கிற, என்னால எவரெஸ்ட் ஏற முடியுமா? அவர் உறுதியா சொன்னாரு, நீ ஒரு முறை மட்டும் இல்ல, நீ ரெண்டு முறை ஏறுவே. அங்கிருந்துதான் எனக்கு இந்த ஐடியாவே கிடைச்சது. 2011 ஒரு வாரத்துக்குள்ள செய்ய முயற்சி செஞ்சேன், ஆனா என்னால முடியல. சோ 2017 நான் திரும்பவும் போய் 5 நாள்ல ஏறிட்டேன், சாதிச்சிட்டேன். எவரெஸ்ட ரெண்டு முறை ஏறி உலக சாதனை படைச்சேன். மலை ஏறுவது ஆணாதிக்கம் கொண்ட ஒரு விளையாட்டு. அது என்ன மிகவும் ஈர்த்தது. நான் என்ன ஒரு பெண்ணா நினைக்கல, என்னால செய்ய முடியாது இந்த மாதிரி சிந்தனைகளை என் மனசுல வரவிடல. அது உங்களை பலவீனமாக்கிடும். அதுதான் பாகுபாட்டின் முதலிடம். நான் இயற்கையின் சக்தி, பெரிய உயரங்களை எட்டியிருக்கேன். என் பயணம் இன்னமும் தொடரும். என் கதை உங்க கனவுகளை அடைய வழிவகுக்கும்னு நான் நம்புறேன். அன்ஷு ஜாம்சன்பாவின் உலகின் உச்சிக்கு சென்ற அனுபவம் பல இந்தியர்களை மேலும் வெற்றியடைய ஊக்குவிக்கும். ஆசாதி கி அம்ருத் கஹானியா வழங்கியவர் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ். மேலும் இப்படிப்பட்ட அனுபவங்களுடன் மீண்டும் வருவோம் எதிர்கால சந்ததியை ஊக்குவிக்க.